ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெங்களூர் கத்திரிக்காய் சவ் சவுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கூட்டு பண்ணுவாங்க, சாம்பார் பண்ணுவாங்க. நம்ம இதில் இந்த காயோட எறாத் போட்டு தொக்கு பண்ண போகிறோம். இது சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், பிரியாணியை விட இது டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன துண்டா. தாளிக்கிறது கருவேப்பிலை, ஒரு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு பேஸ்ட்டு, காய், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். இது வந்து ஒரு கப்பு எறா வந்திருக்கு. இது தோலெல்லாம் ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு இந்த எறா, இது வந்து பொடி எறாவில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், பெரிய எறா அந்தளவுக்கு இதில் டேஸ்ட் கொடுக்காது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நான் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். கடாயில் காய்க்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு கால் ஸ்பூனுக்கு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சோடனே இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது, ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன், நான் ஒரு சவுச்சவ் தான் எடுத்துருக்கிறதுனால கொஞ்சமாக தான் செய்கிறேன், இது ரெண்டு பேருக்கு போதுமானது. கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது வதங்க ஒன்று நம்ம இதோட காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்ட பிறகு நம்ம எறா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பொடி எறான்றதுனால ரொம்ப நேரம் குக்காக வேண்டாம். இது நீங்கள் காய் வாங்கும் போது கொஞ்சம் சின்ன சைஸ் காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப பெரிய காயாக வாங்கினீங்கன்னா முத்தலாக இருக்கும், ஏன்னா எறா கூட இது வேகும் போது ரொம்ப நேரம் வேகிற மாதிரி ஆகிடும். கிஞ்சி காயாக இருந்தால் மட்டும்தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்து கூட கசிஞ்சு சாப்பிட்லாம், அப்படின்னா ரசம் வச்சுட்டு இது தொட்டுன்னு கூட சாப்பிட்லாம். இப்போ இதோடு நம்ம எறாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எறா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், அவ்வளோதான். வதக்கிட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது நம்ம ட்ரை தான் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஒரு அரை கிளாஸ்க்கு தண்ணி போதும், ஏன்னா ஒரு காய் தான் எடுத்துருக்கிறதுனால. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இது வெந்துடும், நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இது நான் சொன்ன மாதிரி சாம்பார் ரசத்துக்கு கூட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை சாதத்து கூட பசிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நான் பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர் கத்திரிக்காய் இல்லைன்னா சவ் சவுன்னு சொல்லுவாங்க, அது கூட நம்ம எறா போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்துருந்தாங்கன்னா திரும்ப சப்ஸ்கிரைப் பட்டன் போக வேண்டாம், திரும்ப அது மிஸ்டேக்காக நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. நீங்களும் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களோட. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.